ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி யூஸ் பண்ணி ஒரு பாயாசம் செய்ய போகிறோம் கருப்பு கவுனி அவள் வந்து நமக்கு சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவசியம் சாப்பிட வேண்டியது நிறையா பேருக்கு அரிசி சாப்பிட முடியாது அது மாதிரி இருக்கிறவங்க அது மாதிரி அவள் வகைகளை சாப்பிடலாம் இந்த அவள் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ இது வந்து லிவர் வந்து நல்ல டீடாக்சிஃபை பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கு நிறையா இம்யூனி நிறைய விதத்தில் வந்து இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குது நிறையா அயன் மினரல்ஸ் ஃபைபர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கட்டாயம் உணவில் வந்து சாப்பிட வேண்டிய அவள் ரைஸாக எடுத்துக்க முடியலை அப்படின்னா இது மாதிரி அவளாக வந்து நீங்கள் சாப்பிடலாம் இந்த அவள் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவுள் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுல் பண்ணுறதுக்கு லோட்டஸ் சீட்ஸ் ஃபாக்ஸ்நட்ஸ்னு சொல்லுவோம் அதையும் ஒரு பத்து போல் பாதாம் பருப்பு ஃபாக்ஸ் நட்ஸ் தான் வந்து நிறையா இருக்கணும் மக்கானா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சால்ட்லெஸ் மக்கானா இதை வந்து நம்ம வந்து ரோஸ் பண்ணணும் ட்ரை ரோஸ் பண்ணணும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் பாதாம் வந்து உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு போல் நான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நெய்யில் வந்து நல்லா ரோஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஃபைன் பவுடராகவோ அல்லது கோர்ஸ் பவுடராகவோ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்கானா வந்து உங்களுக்கு வந்து எலும்புகளை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு வந்து எலும்பு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதும் கூட அண்ட் இதுவுமே கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது இந்த பாயாசம் வந்து உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கிறதுலையோ கிட்ஸோட ஃபேவரேட்டாக மாறிடும் ஒவ்வொரு வீட்லேயும் இங்கே கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அகெயின் வந்து ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நம்ம இதே மாதிரி ஒரு கப் அவல் அல்லது ஒரு முக்கால் கப் அவல் போதும் அதை வந்து நல்லா நெய்யில் வந்து ரோஸ் பண்ணணும் கொஞ்சம் பொருளிற மாதிரி வரணும் அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் மக்கானா அண்ட் பாதாம் வந்து நம்ம ஃபைன் பவுடராக அரைக்கணும் அவளை வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம் பவுடரை ஆக்க இல்லை இப்போ நம்ம வந்து அந்த அவுள் இருக்குல்ல அதை வந்து நான் குக்கரில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் திக்காக காய்ச்சின பால் ஆடையோடு நான் ஊற்றி ஒரு ஒரே ஒரு விசில் தான் வைக்க போகிறேன் இது வந்து ஓப்பன் பேனில் கூட பண்ணலாம் நான் ஏது குக்கரில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா மில்கோடு மேஷ் ஆகி ஒரு கோவா மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால தான் நான் வந்து குக்கரில் ஒரு சவுண்ட் வைக்கிறேன் மற்றபடி நீங்கள் ஓப்பன் பண்ணலையும் பண்ணலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா அது மசிஞ்சு வந்திருக்கு மில்க் நல்லா பிளெண்ட் ஆகி ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக நான் வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம பால் சேர்க்கலாம் இப்போ நம்ம செகண்ட் டைம் சேர்க்குறது கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சின பால் கூட சேர்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி அது வந்து திக்காக தான் இருக்கும் பட் நான் வந்து திக்கான பால் தான் சேர்க்குறேன் பட் தண்ணியான பால் சேர்த்தாலே போதும் இப்போ நான் இது கூட வந்து மக்கானா ஆல்மண்ட் அரைச்ச அந்த பவுடர் இருக்கு இல்லையா அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி சிம்லையே வச்சு நம்ம இதை ஹீட் பண்ணணும் ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கூட நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெள்ளமும் சேர்த்துக்க போகிறேன் ஒயிட் சுகர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பால்கோவா இருக்கு இல்லையா நல்லா ஸ்வீட்டான பால்கோவாவை சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் அதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் மில்க் மேட் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் அப்புறம் வெல்லம் வந்து ஒரு கால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் ஓகே நமக்கு இப்போ நம்மளோட கருப்பு கவனி பாயசம் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனால் நொறு நொறையாக வரும் நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு அது ரெடி ஆயிரும் இது மாதிரி வந்து கிட்ஸ் வீட்டுக்கு ஈவினிங் வருவாங்க இல்லையா அந்த டைமில் இது மாதிரி ஹெல்த்தியான பாயாசம் செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி பாயாசம் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டு சக்கரை அண்ட் வெள்ளமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியில் தேங்காய் பால் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த ஸ்டேஜ் வரையும் இந்த ரெசிபியை தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறமா ஃபைனலி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்